ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரக்கருணை காரக்குழம்பு அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். காரக்கருணைன்றது வேறு ஒன்றும் கிடையாது, எலிஃபென்ட் கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்து காரக்கருணை அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த கிழங்குக்கு பேர் கருணை கிழங்குன்னு எப்படி வந்துச்சுனாக்கா, இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து பைல்ஸுக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், பட் அடிக்கடி செய்ய சொல்லுவார், பட் எனக்கு செய்கிறதுக்கு அவ்வளோவா அது கொஞ்சம் மலைப்பாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து தோல்லாம் செய்யணும், அது வாஷ் பண்ணணும், நிறைய வேலைகள் இதில். பட் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் தோலெல்லாம் வந்துட்டு கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வானலியில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சு சைஸு புளியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு 50-60% நல்லா குக் ஆகிடணும். குக் ஆன பிறகு அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அதில் வந்து எந்த விதமான அரிக்கிறதோ எதுவுமே இருக்காது, டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வடித்து எடுத்துகிட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி உப்பு போட்டு மசாலா போட்டு வச்சுட்டோம்னாக்கா இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து கொடுத்தா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஷாலோ ஃப்ரையும் பண்ணுவேன், பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிவிடுவேன். என் பெரிய பையனுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். ஏற்கனவே உப்பு நம்ம போட்டிருக்கிறதுனால ஒரு பார்த்துக்கிட்டு சேர்த்துற போது ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ரெண்டு நாள் கழிச்சு கூட நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் வந்து பாதி வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு பாதி வந்து குழம்புல போட்டு போகிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதை செய்யலைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் இதுக்கு வந்து மண் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்தணும். பட் என்ன நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. இப்போ சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக தான், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. இது முழுசாக சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பிற்பாடு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு, ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. மிளகாய் பொடி வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து அதில் நம்ம எல்லா விதமான ஸ்பைசஸும் சேர்த்துருப்போம். ஸோ தனிப்பட்ட முறையில் எதுவும் ஸ்பைசஸ் சேர்க்க தேவையில்லை. பட் நீங்கள் வெறும் மிளகாய் கொத்தமல்லி தான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜீரகம், பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க, மிளகு அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் நீங்கள் வந்து வறுத்துட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வரமல்லி எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சி சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதை நான் வீடியோவில் கேப்சர் பண்ணல. நல்ல ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு, குழம்பு கரண்டி அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கணும். மிளகாய் பொடியும் புளியில் மெயின் இன்க்ரீடியன்ட்டு, அது நம்ம அதிகமாக சேர்க்கும்போது தான் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், அதை மசாலா போட்டு வச்சுருக்கிற கிழங்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த எண்ணெயிலே வந்து அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு நாத்திரங்காய் சைஸு புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்தா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து கொதிச்சு வரும்போது ஓரளவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்பவும் வந்து திக்காக எனக்கு தேவையில்லை. என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதனால நான் இந்த அளவுக்கே வச்சுக்கிறேன். சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், தேங்காய்லாம் சேர்ப்பாங்க. நான் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்க மாட்டேன். தேங்காய் சேர்க்குறவங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி பாலோ இல்லை தேங்காயோ சேர்த்துக்கிட்டால் கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுவே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சமாக வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன் பசங்களுக்காக. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த காரக்கருணை பீசஸ் வந்து நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துட்டா பொட்டேட்டோ மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மசாலா போட்டு கூட நம்ம வந்து இன்னும் வந்து ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம், அதுவுமே இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து உண்மையிலே இந்த டேஸ்ட் தெரிஞ்சவங்க இதை விடவே மாட்டாங்க. இது வந்து நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும், நான்வெஜ்ஜில் இருக்கிற ஒரு வெஜ்ஜுன்னு கூட சொல்லலாம். பட் இன்னுமே வந்து அதை நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அது இன்னுமே மசாலாக்கெல்லாம் சிலதெல்லாம் செஞ்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், இது சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒயிட் ரைஸும் இந்த காரக்கருணை காரக்குழம்பு காரக்கருணை ஃப்ரை இதெல்லாம் தான் கொடுத்துருந்தேன். இந்த
எப்போவது புளிப்பாக நல்ல புளிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். லேடிஸ்க்கு பெரும்பாலும் அந்த மாதிரி தோணும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குழம்புகள் வந்து செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டில் இருக்க அந்த கிரேவிங்ஸ் கூட போயிடும். பாருங்கள், கிழங்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.